முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எழுதி போட்டு கொடுத்துருங்க. அப்புறம் இந்த உயில உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்கல்ல உங்க பொஞ்சாதி, அவங்கள கூட்டு வந்து கையெழுத்து போட சொல்லிருங்க. அவங்க கையெழுத்து போட்டு முடிச்ச உடனே பணத்தை உடனே கொடுத்துருதே. இதுல அவ எதுக்கு சார் கையெழுத்து போடணும்? அதான் கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்துருச்சுல்ல. அது மட்டும் இல்ல, வக்கீல் சாருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ராஜ்குமார்னு ஒருத்தர் கிட்ட 40 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருந்தோம். தங்கச்சியும் நானும் தான் போய் வாங்கினோம். அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட காசு வாங்கிட்டு இருக்கோம். ஏன் தம்பி, என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்த புரியலா? இல்லையே சார், ஏன் அப்படி கேட்குறீங்க? அப்புறம் என்ன, உங்கள் பொஞ்சாதி இங்கே கூட்டு வரதில்ல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை? ஏன் தம்பி, நீங்களும் உங்கள் பொஞ்சாதியும் ஒன்னா தானே இருக்கிய? புறவ என்ன, கூட்டு வர வேண்டியதானே? அது வந்து தம்பி, இதுவரைக்கும் நீங்க என்னையும் நான் உங்களையும் பார்த்துருக்கோமா? இல்ல இல்ல. அப்படி இருந்தும் 40 லட்சம் ரூபா பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க சம்மதிக்கிறேன்னா எனக்கு நம்பிக்கை வேணும் இல்ல. ஆனா பணம் வரலன்னா அதை எப்படி வசூலிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு வேற வழி இருக்கு. இருந்தாலும் உங்க சொத்தை வச்சு எங்கிட்ட பணம் வாங்குறப்போ அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் அதுக்கு கையெழுத்து போட்டணும் இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, நாளை பின்ன வேற ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது பாத்தீங்களா? போங்க தம்பி, போங்க. போய் உங்க பொஞ்சாதியை கூட்டு வாங்க. என் பணம் எங்கேயும் போயிடாது. உங்க பொஞ்சாதியை கூட்டு வந்து கையெழுத்து போட்ட உடனேயே பணத்தை கொடுத்துருது. ஆமா, உங்க பொஞ்சாதிக்கு கையெழுத்து போட தெரியுமில்ல? தெரியும் சார். அப்புறம் ஏன் இம்புட்டி யோசிக்கிறீ தம்பி? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் எதுவுமே கணக்கில் வராது, பிளாக்கில் தான் தர முடியும். இந்த விஷயத்தை பூரா நான் உங்களுக்கு பணம் கொடுக்கும்போது சொல்லுதேன். முதல்ல போய் உங்க பொஞ்சாதியை கூட்டு வாங்க. அப்புறம் கிருஷ்ணா, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வரோங்க. வரோம் சார். யோ வக்கீலு, என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீரு? தொண்டை தண்ணி வத்த கத்தம்ல, போய் ஏதாவது சூட வாங்கி கொடுக்கறது. காஞ்சனா, அட்டை போடுறியா? சட்டை போடுறேன். அது குடு, நான் போடுறே. சாப்பிட்டியா? உனக்கு இந்த சூடு சொர்ண ஈனோ மானங்கிறதே கிடையாதா? ஏன் திரும்ப திரும்ப வந்து என் காலிலே விழுற? உனக்கு இந்த தெருநாய் புத்தி. ஒரு வீட்டுல எச்ச சோறு தின்னிட்டு இருக்கோம், அடுத்த வீட்டுல எச்சல வந்து விழுந்தா உடனே இதை விட்டு அதை போய் தின்னும். எச்ச புத்தி. நீ என்ன வேணா சொல்லு காஞ்சனா, உனக்கு அந்த உரிமை இருக்கு. அது அந்த ராஜ்குமார் ரொம்ப பிகு பண்ணாருங்கிற கோவத்துல உன்னை அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடு, நீதான் ரொம்ப நல்ல விளாச்சே. இழிச்ச வாயின் சொல்ல, பொருத்தமா இருக்கும். ஏ சிச்சி சிச்சி, நான் ஒரு முட்டாள்? உன்ன போய் அப்படி சொல்வேனா காஞ்சனா? ஆமா, ஏன் இப்படி வழிற? அசிங்கமா இருக்கு. அது இந்த ஆள வந்தாரு, கரில ஆள வந்தாரு. அவர் உன் கையெழுத்து இருந்தாதான் பணம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, எங்க கஷ்டம் உனக்கு தெரியும், அந்த ஆளுக்கு தெரியுமா? அதனால நீ ஒரே ஒரு கையெழுத்து போட்டினா பத்திரமும் எங்களுக்கு வந்துடும், பணமும் கைக்கு கிடைச்சிரும். ஏண்டி, உனக்கு 10 தலை 10 கண்ணு இருக்கிறத பீத்திக்கிட்ட? அதுல ஒரு கண்ணு ஆள வந்தான் கிட்ட காட்டி பணத்தை கறந்துட வேண்டியதானே? பாத்தியா பாத்தியா, நான் பேசுனதெல்லாம் இன்னும் நீ மனசுல வச்சிட்டு இருக்க. ஆமாண்டி, காரியம் ஆகணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு காலில் வந்து விடுறதுக்கு நான் என்ன கவிதாவா? உனக்கு ஆவேணும்னா கொஞ்சுவேன், இல்லைனா உச்சாணி கொம்புல ஏறி நின்றுட்டு காட்டேறி மாதிரி ஆடுவேன். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. பாப்பா, இடத்த காலி பண்ணு. காஞ்சனா காஞ்சனா, ப்ளீஸ். போங்கிற என்ன ப்ளீஸ்? இல்லப்பா, ஒரே ஒரு கையெழுத்து. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ, டார்ச்சர் பண்றாளே. மனசு வேற கேட்க மாட்டேங்குது. பாப்பா, வந்து போடுறேன். Thank you, thank you. Hey, don't touch. நான் உன்ன உனக்காக வந்து போடல. அப்புறம்
எனக்கு தெரியும் உன் குழந்தைக்காக தானே. அதுவும் இல்ல, குழந்தைக்காக கூட இல்லையா? அப்புறம் யாருக்கு? உன்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாரே என் குழந்தையோட அப்பாவி தகப்பேன், அந்த ஆளுக்காக. நான் கையெழுத்து போடலன்னா உன்னோட சேர்ந்து அந்த ஆளும் ஜெயிலுக்கு போனோம்ல, அதுக்குதான் போடுறேன்னு. இடத்த காலி பண்ணு போ. கரெக்ட் கரெக்ட், பாயிண்டோட தான் பேசுறேன். எனி ஹவ் தேங்க்யூ. காரியம் ஆகணும்னா கழுத கால கூட பிடிக்கும். கேடு கட்ட ஜென்மம். என்னது, 10 மணிக்கு வரணும்னு சொன்னா உள்ள இன்னும் ஆளை காணும்? இதோ வந்துட்டாங்க சார். வாங்கதாயி வாங்கதாயி, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்னவே உட்காருங்க தாயி, எப்படி இருக்கீய? சௌக்கியமா இருக்கீளா? நல்லா இருக்கேன். ஏய் ஓ, தாய் வந்திருக்காவ, டீ வாங்கிட்டு வரமியா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, சாப்பிட்டு தான் வந்தேன். சரி சரி சரி, சௌக்கியமா இருக்கீளா? நல்லா இருக்கேங்க. அண்ணே, இவ பலே கில்லாடி போல இருக்குண்ணே. நமக்கு முன்னாடியே வந்து எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? நீ இப்படி பேசுறத அவ கேட்டான்னு வச்சுக்க, கோச்சிட்டு போயிட்டானா அவ்வளவுதான், அந்த ஆளு காசும் கொடுக்க மாட்டான். நம்ம கதி அது. என் தம்பி, சொல்லுங்க சார். என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கியே, வந்து உட்கார்றது. வந்து வசதியா உட்காருங்க. இவங்கதான் உங்க பொஞ்சாதி, முகத்தை பார்க்கும் போதே தெரியுதே, குடும்ப பொண்ணு, மகாலட்சுமி களை. என் தாயி, உங்க வீட்டுக்காரரு என்கிட்ட பணம் வாங்குத சங்கதி உங்களுக்கு தெரியுமில? தெரியும். என்ன தாயி, கையெழுத்து போட்டு குடிக்கலா? என்னையா என்ன பாத்துக்கிட்டு இருக்கிய? நீங்க நொழுதிய குடுத்துடலாமா? குடுத்துடலாங்க. அப்புறம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம குடுக்கல் வாங்கல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களும் போலீஸுக்கு போக கூடாது, நானும் போக மாட்டேன். நான் எதுக்கு சொல்லுதும்னா, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும், எனக்கு இல்ல உங்களுக்கு தான், அதுதான் சொல்லுதேன். அப்படி நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரா சார், வந்தாலும் நாங்க போலீஸ் கிட்ட போக மாட்டோம். சந்தோஷம் தம்பி. ஆமா, எவ்வளவு பணம் கேட்டியே? 40 லட்சம். ஏழை பசங்களா, இங்க வாங்களே. ஐயா கூப்பிட்டீங்களா? ஏழை ரங்கசாமி, நம்ம தம்பிக்கு ஒரு 40 தேவையா? சரிங்க. நீ என்ன பண்ணுத, அந்த 54 நம்பருக்கு போய் ஒரு 18 எடுத்துட்டு வா. ஏழை பாஸ்கரா, நீ 72 போய் ஒரு 15 இருக்கும், எடுத்துட்டு வா. ஏழை பழனிச்சாமி, நீ என்ன பண்ணுத, 96 நம்பருக்கு போய் அங்க ஒரு 7 இருக்கும், அதை எடுத்துட்டு சுருக்காவால. சரிங்க. ஐயா செத்தைய புறத்தால வாங்க ஐயா. ஏன் சார், நம்ம பணத்தை கேட்ட இவர் என்ன சார் என்னமோ நம்பர்லாம் சொல்றாரு? ஒன்றும் இல்லை பாலாஜி, எல்லாம் கருப்பு பணம். இன்கம் டேக்ஸ் காரன் ரெய்டு வந்தால் மாட்டிக்க கூடாதுல்ல, அதனால பணத்தை எல்லாம் பிரித்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தில் ஒழிச்சு வச்சிருவார். எல்லா மரத்துக்கும் நம்பர் போட்டுருவார். எந்த நம்பர் மரத்தில் எவ்வளோ பணம் இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் உத்தரவு இல்லாமல் யாரும் எந்த மரத்துலையும் ஏற முடியாது. பணம் காய்க்கிற மரம்னு சொல்கிறாங்களே, அது இவர் தோட்டத்தில் இருக்கிற மரத்தை வச்சு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போலாமா? எங்கே இந்த பையா, இப்போதான் ஏறிட்டுருக்காப்ல. டேய், நாங்க போற வந்து சேரு. என்னவே தாசில்தாரு, யோ பணத்தை எடுத்துட்டு வரம்ட்டு போனவே ஆளைய காணும். வந்துடுவானுங்க ஐயா. ஆடை என்னையா வந்துடுவாங்க போயிடுவாங்கிட்டு. யோ, நீர் என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீரு? டீ கிளாஸ் எடுத்துக்கொண்டு போய் அங்கே பொறிக்க வைமா ஐயா? இவங்க வேற காத்துக்கிட்டு இருக்காத, எங்க வாங்களோ. சே ஐயா, ஏழை சீக்கிரம் வாங்கலை. ஏழை எம்பிட்டுல 18ங்கய்யா.
சரியா தான் இருக்கு, எதுக்கு எண்ணி போறோம். ஏலே நீ எம்பிட்டு 15 என்ன 15? சரியா தான் தெரியுது, சீக்கிரம் சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. ஆ ஏலே அவனுங்க அந்த பழனிசாமியை காங்கல. நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க, அதுக்கப்புறம் தான் அவன் மரத்துலேயே ஏறினான். ஏலே இத்தனை வருஷமா நான் மட்டும் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்து அவனை ஆளை காணும்னா அவனை பற்றி நான் என்ன நினைக்க? ஒருவேளை பணத்தை கொண்டு போயிருப்பானோ? சீச்சி, அவன் அப்படி ஆள் கிடையாது. ஏலே அவனுக்கு தான் நம்மளை போய் தெரியும்ல, உலகத்தில் எந்த மூலையை போனாலும் வெட்டி கொண்டு விடுவோம்ல. சரி சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. ஐயா 18-15 சரியா இருக்கு. ஐயோ 18-15 சரியா இருக்கு, இன்னும் ஏழை காணுமே. ஐயா ஏம்லாட்டு? ஐயா மரத்தில் ஏறி பணம் எடுக்கிறப்ப கருந்தேல் கொட்டிருச்சியா? அதான் பச்சளையை பறித்து தேய்ச்சிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சியா? ஆ யோ தாசில்தாரு 7, இதையும் சேர்த்து சரியா இருக்கான்னு எண்ணி பரமையா? 7 என்ன தேள் கொட்டிருச்சோ? ஆமாங்க ஐயா. இந்தா 10 ரூபா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஊசி மருந்து செலவுக்கு வச்சுக்கோ. போ. அப்புறம் தம்பி நீங்க கேட்ட தொகை உங்க முன்னாடி ரெடியா இருக்கு. யோ இல்லீகல் என்னங்க? அதுல இருந்து ஒரு 10,000 எடுத்துட்டு ஒரு பேர செக்க போடு. சரிங்க தம்பி. இப்போ உங்களுக்கு நான் 39,90,000 ரூபாய நான் பணமா தாரேன். 10,000 ரூபாய பேர செக்கா தாரேன், பேங்க்ல ஒட்டு பணமாக்கோங்க. என்ன தம்பி இப்படி ஒரு குழப்பம்னு பாக்கீங்களோ? அந்த 39,90,000 ரூபா பிளாக், அந்த 10,000 ரூபா மட்டும்தான் ஒயிட். அந்த 10,000 ரூபாய் மட்டும்தான் நான் கணக்கில் வச்சுக்க முடியும். யோ வக்கீல், 10,000 நாலு சீவரம் மட்டும்தானே? அப்புறம் தாறுமாறா போட்டு கூட ஒரு சீவரம் போட்டாருமையா, லட்சமாயிரும். தம்பி இதுல ஒளிவு மறைவு இல்லை, இது ஏன் பணம் இல்லை, பேர் சொல்ல விரும்பல. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் வரைக்கும் அவங்க பணத்தை ஏங்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. இது அவங்க பணம் தான், சாக்கு மூட்டையில தான் பணம் வந்து இறங்கும். அதத்தேன் இப்படி உங்களை மாதிரி ஆளுங்க கேட்டு வரும்போது வெளியில கொடுத்து வாங்குதே. ஆனா கொடுத்தவங்க கேட்டு வரும்போது வட்டியை சேர்த்து கொடுப்பேன்னு வைங்களேன். அப்புறம் நான் உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்குறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏங்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் பிரச்சனை, அப்புறம் அவங்க மூலமா உங்களுக்கு தேன் பிரச்சனை. என்னையா வக்கீல் நீரு, உமக்கு எல்லாமே சொல்லி தொலையணும். அந்த கட்டுப்பத்திரத்தை எடுவோய் கையெழுத்து வாங்கணும் இல்ல? நல்ல வக்கீலியா நீரு, டீ வாங்குற வேலையே உமக்கு ஜாஸ்தி. இந்தாங்க 3 பேர் உங்க கையெழுத்த போடுங்க. என்ன தம்பி யோசனை? நம்பிக்கை இல்லைன்னா வேணாம் தம்பி, விஷயத்தை இதோட நிறுத்திடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். வேற எதுக்கு ராசா இப்படி யோசிக்கிற? பணத்தை இம்புட்டு கொடுக்கற நான் யோசிக்கிறேன்னா, உங்க கண்ணு முன்னாடி பணத்தை வச்சுக்கிட்டு தானே கையெழுத்து கேட்கேன். பணம் வேணும்னா கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா கிளப்புங்க, எனக்கு வார்த்தை முக்கியம். யோ கிருஷ்ணா, என்னையா குழப்ப கேசுகளை கொண்டு வந்து ஏன் நேரத்தை கெடுக்க? இல்ல இல்ல போட்டுருவாங்க பாலாஜி. தம்பி ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வார்த்தையை காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியம். நமக்கு வார்த்தை கட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தப்பாக போயிடும். இல்லை சார், நாங்கள் பணத்தை கரெக்டாக திருப்பி கொடுத்துருவோம். யோ வக்கீல் என்னங்க,
எல்லா பணத்தையும் அள்ளி ஒரு மூட்டையில போட்டு அவங்க கூட போய் கார்ல ஏத்திட்டு வருவையா? சரிங்க தம்பி, பணத்தை பார்த்து சாக்கிரதையா கொண்டு போங்க. கழுவுக்கு மூக்கில் வைத்தது மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்காரன் கண்ணில் பட்டது, அப்புறம் இது எங்கிருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு ஆட்டி தொலைச்சிருவான். சாக்குறத நாங்க வரோம் சார். வரோம் சார். வாங்க வரங்க. வாங்கம்மா வாங்க. ஒரு நிமிஷம் இரு. 40 லட்சம் ரூபாய் நாம குடுக்கறோம், இவன் என்னமோ கையெழுத்து போட்டு குடுக்கிறதுக்கு விளக்குன்னே குடிச்ச மாதிரி முடிக்கிறான். வாரு பையா வக்கீலு, என்ன மூட்டை முடிச்செல்லாம் வண்டியில ஏத்திட்டேரா? உட்காரம் உட்காரம். வாரா சாத்தி, என்ன ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியோ? இல்ல சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எது வந்தாலும் தயக்கம் இல்லாம கழுதாயி? இல்ல, என்னோட காஞ்சனா வந்தாளே, நீங்க அவளுக்கு அப்படி மரியாதை கொடுத்தீங்க, அவளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, நான் இங்க 2வது தடவையா வரேன், எனக்கு அந்த மரியாதை கிடைக்கலையே. பணம் வாங்கினதும் நாங்க தான், கொடுக்க போறதும் நாங்க தான். சில பேரை பார்த்ததும் மரியாதை கொடுக்கணும் போல தோணும். அந்த அம்மா அந்த ரகம், அதனாலதான் பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டேன். ஒன்ன பார்த்ததும் எனக்கு ஏன் அந்த மரியாதை கொடுக்கணும் தோணலைன்னா, வேண்டாம் ஊற்று, அப்புறம் என் வாய் சும்மா கிடக்காது, ஏதாவது உண்மையை சொல்லிடுவேன். வேணும்னா சொல்லு, அப்புறம் அது வேற மாதிரி போயிடும். நான் கிளம்புறேன் சார். நேத்து பிறந்த காலத்தை என்ன ஆழம் பார்க்குது.